அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு நண்பர்களே. இரண்டுமே உலக அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பு வெகுவாக கூடியிருப்பதையே காட்டுது. இந்த இரண்டு முக்கியமான செய்திகள் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பை கூட்டியிருக்கிற இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, இன்றைக்கு காலையில் வெளியான ஒரு செய்தி ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது பலருக்கும் பல நாட்டினருக்கும். அது என்ன அப்படின்னாக்க, அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதை வந்து தன்னுடைய பகுதி அப்படின்னு சீனா இனிமேலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சீனாவுக்கு காட்டமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்குது. சீனா வந்து தொடர்ந்து தான் மேப் வெளியிடும் போதெல்லாம் அருணாச்சல் பிரதேசத்தை, இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியான அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை, தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி தென் திபெத் அப்படின்னு சொல்லி அதை வந்து தங்களுடைய நாட்டுடைய பகுதி இந்தியா ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மேப்பை வெளியிடுறதோடு இல்லாமல் இதை ஒவ்வொரு முறையும் அதை வலியுறுத்திக்கிட்டே வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் சமீபத்தில் சீனாவுடைய பேச்சாளர் ஒருவர் பேசும்போது அருணாச்சல் பிரதேஷ் பற்றிய பேச்சு வந்தபோது அது சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதற்குத்தான் அமெரிக்கா கடுமையான எதிர்வினையாட்டி இருக்குது. இனிமேலும் சீனா வந்து இப்படி இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷை தன்னுடைய நாட்டின் பகுதி, சீனாவின் பகுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்தியாவுடைய பகுதி அது. இதை காலங்காலமாகவே அமெரிக்காவும் இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதை வந்து ஆக்கிரமிப்பதற்கு சீனா முயலக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிற அமெரிக்கா சீனாவுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்குது. மேலும் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குதுன்னா, பிற நாட்டு பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யக்கூடாது, சீனா வந்து இந்தியாவுடைய பகுதிகளை ஆக்கிரமிக்க முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு பொருள்படும்படியாக அமெரிக்கா சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்குது. இது வந்து உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதை காட்டுது அப்படின்னும், உலக அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு போகிறது தான் இது காட்டுது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, நேற்றைய தினம் இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது. அது இந்தியாவுடைய உலக மதிப்பை மேலும் கூட்டியிருக்குது அப்படின்னே சொல்லணும். அது என்ன அப்படின்னாக்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினை ஃபோனில் தொலைபேசியில் அழைச்சு அவர் எலெக்ஷனில் இப்போ ஜெயிச்சிருக்காரு, மீண்டும் அதற்கு தன்னுடைய பாராட்டுதல வாழ்த்தை தெரிவிச்சாரு. அந்த சமயத்தில் ரஷ்ய யுக்ரைன் போர் பற்றியும் இருவரும் பேசியதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு அந்த ஃபோனை வச்ச கையோட அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யுக்ரைனுடைய ஜெலன்ஸ்கிய தொலைபேசியில் அழைச்சிருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி கிட்ட பல விஷயங்கள் பேசியதாக சொல்லப்படுது. அதில் என்ன எக்ஸாக்டாக பேசினாங்க அப்படிங்கிறத சீக்ரெட்டாக வச்சிருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி வந்து இந்திய தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு ஜெலன்ஸ்கி திரு மோடி அவர்கள் தங்க நாட்டுக்கு வரணும் அப்படின்னு யுக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்தாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்தது. இதே அழைப்பை ரஷ்ய அதிபரும் விடுத்தாரு. ரஷ்ய அதிபர் புட்டின் கூட திரு மோடி அவர்கள் பேசிய போது ரஷ்ய அதிபர் புட்டினும் மோடி அவர்கள் விரைவில் ரஷ்யாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருந்தாரு. இந்த இரண்டு நாடுகளுமே போரில் இருக்கிறாங்க, ஒன்றோடு ஒன்று கடுமையாக மோதிக்கொண்டிருக்கிறாங்க. 2 வருடங்களுக்கு மேலாக இந்த போர் நீடிச்சிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இரண்டு நாடுகளுக்குமே நண்பனாக விளங்குது இந்தியா அப்படிங்கிறது உலகுக்கே தெரியும். அதை மேலும் எடுத்துக்காட்டும் விதமாக இந்திய நட்பை, இந்தியாவின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த இரண்டு நாட்டு அதிபர்களுமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தங்களுடைய நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக வரவேணும் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. இந்த அழைப்புகளுக்கு பின்னால் மிகப்பெரிய
உலக அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அந்த இரண்டு நாடுகளுமே இந்தியாவின் உதவியை நாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. இதைத்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு உலக பாதுகாப்பு வல்லுநர்கள் பலரும் இதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யாவோ யுக்ரைனோ ஒரு அமெரிக்க அதிபரையோ ஒரு இங்கிலாந்து அதிபரையோ ஒரு ஆஸ்திரேலியா ஜப்பான் அதிபரையோ கூப்பிடலை, பிரதமரையோ கூப்பிடலை. மாறாக இரண்டு நாடுகளுமே தங்களுடைய நண்பனாக நம்பத்தகுந்த கூட்டாளியாக பார்க்கிற நாடான இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தான் அவங்க அழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உலக அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பை மென்மேலும் கூட்டியிருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த இரண்டு சர்வதேச விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது நண்பர்களே. அதே சமயத்தில் நம்ம ஊரில் பயங்கர பரபரப்பாக தேர்தல் களம் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கூட்டணிகளும் ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு இப்போ அப்படின்னே சொல்லணும். நேற்றைய தினம் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு 5 இடங்களை ஒதுக்கி அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் இரண்டுமே தங்களுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டாளி கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு அறிவிப்பாங்க அப்படின்னு தெரிய வருது நமக்கு. இந்த விஷயம், இந்த வேட்பாளர் பட்டியலாம் வெளியில் வந்த பிறகு நாம் மீண்டும் மக்களை சந்திப்போம் நண்பர்களே. பலரும் நாம் மக்களோடு சந்தித்து உரையாடியதை பலரும் பாராட்டி இருக்கிறீங்க. மேலும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுலேயும் நேற்று வந்து ஒரு அன்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் நீங்கள் மேலும் நிறைய பொதுமக்களை சந்திக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் நண்பர்களே. அடுத்து வரும் நாட்களில் இலெக்ஷன் வரைக்குமே கூட நாம் ஊர் ஊராக சென்று பொதுமக்களை சந்திக்கவிருக்கிறோம். அவர்களோடு நம்ம விவாதிக்க இருக்கிறோம். எங்களுடைய சேனலில் அமர்ந்து நீங்கள் இலெக்ஷன் பற்றி விவாதங்களில் கலந்து கொள்ள வேணும் அப்படின்னாக்க என்னுடைய இமெயில் ஐடியான balakumarsomu@gmail.com இமெயில் ஐடிக்கு உங்களுடைய தகவலை அனுப்புங்க. அதே போல் உங்கள் ஊரில் கேம்பெயினிங், இன்ட்ரெஸ்டிங்கான கேம்பெயினிங் எதுவும் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால், பாரதிய ஜனதா கட்சி வர்றாங்க, அண்ணாமலை அவர்கள் வராரு, அது மட்டும் இல்லை பிற கட்சியினர் வர்றாங்க அப்படின்னா கூட முன்கூட்டியே ஒரு சில நாட்களுக்கு முன்பே எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னாக்க எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உங்கள் ஊருக்கு நேரிலேயே வந்து உங்கள் ஊர் கல நிலவரத்தையும் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களையும் சேர்த்து பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் நண்பர்களே. இதில் ஆர்வம் இருக்கிறவங்க, மேலும் நம்மளுடைய சேனலில் விவாதங்களில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க balakumarsomu@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய விருப்பத்தை அனுப்புங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.